தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுது. தமிழக அரசோட இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில புதிய நம்பிக்கையை விதைச்சு இருக்கு. விவசாய மகன் சொல்லிட்டு தெரிஞ்ச இபிஎஸ் விவசாயிகளுக்காக எதுவுமே பண்ணல. விவசாய மகன் சொல்லிட்டு தெரிந்த இபிஎஸ் சொன்னதெல்லாம் புருடாதான். உண்மையிலேயே விவசாய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தாங்க. மத்திய அரசாங்கம் மத்தியில் ஆட்சி செஞ்சு ரொம்ப மந்தமாக இருக்கு, எப்படி ஆட்சி செய்யணும்னு தமிழகத்துக்கு வந்து கற்றுக்கோங்க. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்துட்டு வருது. இனி தமிழக மக்களுக்கு வசந்த காலம்தான். விவசாயிகளின் நலனை காத்த விவசாயி மகன் முதல்வர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முத முறையாக வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்படும்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அறிவிச்சு இருந்தாங்க. அதன்படி வேளாண் பட்ஜெட் தாக்கலை இன்னைக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை தமிழக நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று தாக்கல் செஞ்சார். இந்த நிலையில் இன்னைக்கு வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறாரு. தமிழக அரசோட இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் புதிய வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கையிலேயே வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு இருந்தாங்க. கடந்த ஜூன் 21ஆம் தேதி கூட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் அதை உறுதி செஞ்சு இருக்காரு. தொடர்ந்து விவசாயிகளோட கோரிக்கைகளையும் அவங்களுக்கு என்னென்ன வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக திருச்சியிலையும் தஞ்சாவூர்லேயும் கலந்தாய்வு கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பல மாவட்டங்கள்ல இருந்து விவசாயிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தப்போ வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து இந்தியாவில் இன்னைக்கு பல மாநிலங்களில் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வேளாண் துறைக்குன்னு தனி கவனமே செலுத்திட்டு வராங்க. வேளாண் துறையை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றமும் செஞ்சுருக்காங்க. பொதுப்பணித்துறையோட ஒரு பகுதியாக இருந்த நீர்வள மேம்பாட்டை தனித்துறையாகவும் ஆக்கியிருக்காங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னும் நீர்வளத்துறையை மேம்படுத்தணும்னும் இந்த அரசோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த விவசாய பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட்டோம்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ சாகுபடி பரப்பளவு உயரும், விலை பொருட்களுக்கான சந்தை வசதி முறைப்படுத்தப்படும், லாபகரமான விலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படணும், மகசூல் பெருக்கத்துக்கான நவீன தொழில்நுட்ப வசதி எல்லாம் கிடைக்கும், பாரம்பரிய விவசாய முறைகள் மேம்படுத்துவதற்கான தனி திட்டங்கள் வகுக்கப்படணும், தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கான மத்திய அரசோட பட்ஜெட்ல வேளாண் துறைக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைய நீண்ட நாளாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை ஒரு முனைப்பும் காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தற்போது தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்தப்போ விவசாய சங்கங்களோட சேர்ந்து மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்குன்னு தனியாக பட்ஜெட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி வந்துச்சு. இந்த சூழலில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்னு விவசாயிகளும் விவசாயி சங்கங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு நனவாயிடுச்சுங்க. இந்த வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாங்கன்னா மகசூல் பெருக்கத்திற்கான நவீன தொழில்நுட்பம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேளாண் தொழிலை ஒரு லாபகரமான தொழிலை மாற்றுவதற்கான நடவடிக்கையும் இதுல இருந்து கிடைக்கும். இன்னைக்கு இருக்க மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு தானியங்களும் தேவைகளும் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த வேளாண் பட்ஜெட்டை மட்டும் தாக்கல் செஞ்சிட்டாங்கன்னா தமிழகத்திற்கு தேவையான உணவு தானியங்கள் எல்லாம் தமிழகத்திலே உற்பத்தி செஞ்சு ஒரு தன்னிரவு மாநிலமா அடையும். தமிழகத்தில் சுமார் 45 ஹெக்டேர் நிலம் விளை நிலமாகவே இருக்கு. வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டாங்கன்னா தேசிய நிலங்கள் மேம்பாடு அடைஞ்சு விளை நிலங்களோட பரப்பளவு அதிகரிக்கும். மண்ணுக்கு தேவையான வேளாண் பயிர் முறைகளை பின்பற்ற வாய்ப்பு ஏற்படும். பருவ காலங்களுக்கு ஏற்ற பயிர் முறைகளை பின்பற்ற திட்டங்கள் வகுக்கப்படுங்க. விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்க நிலையில வேளாண் இயந்திரங்களோட பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அது வாடகை முறையில் கிடைத்திடவும் உழவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த வேளாண் பட்ஜெட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பி ஆர் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கடந்த அதிமுக ஆட்சியில் வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படணும்னும் நீர்ப்பாசனத்திற்கு தனித்துறை அமைக்கப்பட வேணும்னும் வலியுறுத்தி இருந்தோம்.
ஆனா அதிமுக அரசு எல்லாத்தையும் நிராகரிச்சு அவங்க தேவைகளுக்கு மட்டுமே சேகரிச்சு வச்சிட்டாங்க. தற்போது முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து இருக்குங்க. அதே போல வேளாண்மை மட்டும் இல்லாம உழவர் நலனை கருத்தில் கொண்டு உழவர் நலத்துறை ஒன்று திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களா உயர்த்தி தினசரி ஊதியமா இருந்த 273 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படணும்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் டெல்லியில பல நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தாங்க. அந்த போராட்டத்துல விவசாயிகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில தாங்க முடிஞ்சிருக்கு. நீ போராட்டம் தானே பண்ண போற, போராட்டம் பண்ணிக்க, நான்லாம் நீ சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மெத்தனமா மத்திய அரசு இருந்துட்டு வருது. பல நாட்களா போராட்டம் பண்ணியும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பதில சொல்லாத மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்த 100 நாள்லயே வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். நம்ம மத்திய அரசாங்கம் மத்தியில ஆட்சி செஞ்சு ரொம்ப மந்தமா இருக்கு, எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து கத்துக்கோங்க. அதே போல விவசாயி மகன் சொல்லிட்டு தெரிஞ்ச நம்ம இபிஎஸ் விவசாயி மகன் சொல்லிட்டு தான் இருந்தாரு, ஆனா விவசாயிகளுக்கு என்ன பண்ணார்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த நல்லதும் பண்ணாம வெறும் கெட்டதை தான் பண்ணியிருக்காரு நம்ம இபிஎஸ். இன்னைக்கு விவசாய நலன் காக்கவும் தமிழக மக்களை காக்கவும் ஒரு மக்களாட்சியை செஞ்சுட்டு வராரு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி. தமிழக மக்களுக்கான ஆட்சியா இருந்துட்டு வருது. இனி தமிழக மக்களுக்கு வசந்த காலம் தாங்க.